சேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அரை கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு அரை கிலோ பொடி வெங்காயத்தை பொடிசை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டு பழுத்த தக்காளியை பொடிசை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இறால் நம்ம மண்டையை எடுத்து க்ளீன் பண்ணிச்சுன்னா அதில் உள்ள சதம் இருக்கும். அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு மிக்ஸியில் ஒரு அரைச்சி அந்த கிரேவி கூட கலந்தால் இன்னும் கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சட்டி நல்லா காயுது. ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயுது. 1 டீஸ்பூன் கடுகுண்ட பருப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு, பொரியுது. நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடி வெங்காயத்தை போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும். பொன்னிறமாக வந்துட்டு இந்த செய்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசியணும். பாருங்கள், இப்போ தக்காளியும் வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இன்னும் நல்லா கிளறிடணும். இது வேகும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த செய்தியில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வடை போக தண்ணி நல்லா வதக்கணும். வந்து பச்சை வடை போயிட்டு இப்போ வந்து எடுத்து வச்ச ஆளை போட்டுக்கலாம். போட்டு இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் வேக வைக்கணும். வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் வேக வச்சு எடுத்தால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நான் அந்த தலையை வந்து நான் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. இந்த இறாலில் உள்ள தண்ணி தான், நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் தேவை இருக்கிறவங்க கூட ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா கிளறணும். நல்லா பச்சை வடை போயிட்டு இப்போ நான் வந்து எடுத்து வச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த அரைச்சிட்டு வந்த பிறகு அந்த தலை அதை போட்டு தலையை போட்டு நான் போட்ட மாட்டிங்களா, அந்த தலையை போட்டு நல்லா அதை கொஞ்சம் வரணும். நல்லா இந்த பச்சை வடை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மசாலாவோட சேரணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை வடை நல்லா போயிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் அந்த ஜாரை கழுவுன தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அந்த இறால் வேக வைக்கணும். உப்பு பிடிக்கணும். உப்பு தேவையான உப்பையும் நம்ம போட்டுக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ நம்ம உப்பு சரியாக என்னென்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கிட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். நமக்கு இப்போ உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்ம பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை ஊற்றிடலாம். இப்போ வந்து நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெறும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.